வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் செவன் தேச கட்டமைப்பின் சவால்கள் இந்த யூனிட்லேருந்தான் உண்டான நச்சுன நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இதில் நாற்பது கொஸ்டின் கிடையாது டோட்டலாக வந்து ஒரு அறுபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்குது சரிங்களா ஏன் அப்படின்னா ஸோ இது கொஞ்சம் ஒரு இருபது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டு ஸோ ஆகையினால் இது வந்து ஒரே வீடியோவாக போட்டலாம் அப்படின்றதுனால இது ஒரே வீடியோவாக பண்ணிட்டுருக்கிறேன் சரி வாங்க முதல் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பெரிய அளவிலான நிர்வாக மாகாணத்தில் ஒரு சிறிய அரசியல் அமைப்பு டேஸ் என்பதாகும்னா சுதேசி அரசு என்பதாகும் சுதேசி அல்லது சுதேச அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா பெரிய அளவிலான நிர்வாக மாகாணத்தில் ஒரு சிறிய அரசியல் அமைப்பு சுதேச அரசு என்பதாகும் இரண்டாவது கொஸ்டின் ராசபுத்திரர்கள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அரசர்களின் இளவரசர்கள் ராசபுத்திரர்கள் என்பதன் பொருள் அரசர்களின் இளவரசர்கள் மூன்றாவது கொஸ்டின் பாருங்க சுதந்திரத்திற்கு முன்னர் இந்தியாவில் சுதேசி அரசுகளின் எண்ணிக்கை ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாக இருந்தது சுதந்திரத்திற்கு முன்னர் இந்தியாவில் சுதேச அரசர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாக இருந்தது ஆயிரத் சாரி ஐநூற்றி அறுபத்தைந்து சுதேச அரசுகளில் நூற்றி பதினேழு முதல் நூற்றி இருபது வரை மட்டுமே குண்டு முழங்கப்படும் உரிமையை பெற்றிருந்தனர் அதாவது சுதேசி அரசர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குண்டு முழங்கும் உரிமையை பெற்றிருந்தாங்களாம் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தஞ்சில் நூற்றி பதினேழு முதல் நூற்றி இருபது பேருக்கு மட்டும்தான் இது மாதிரி ஒரு இந்த குண்டு முழங்கும் உரிமையை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற மன்னர்கள் யார் யார் அப்படின்னா குவாலியர் மன்னர் சிந்தியா பரோடா மகாராஜா கேக்வார் ஜம்மு காஷ்மீர் மகாராஜா மைசூர் மகாராஜா ஐதராபாத் மற்றும் பிறார் நிஜாம்கள் ஸோ இவங்கெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு குண்டுகள் முழங் அதாவது இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற சுதேசி மன்னர்கள் இன்னொரு புடவை படிக்கிறேன் பாருங்கள் குவாலியர் மன்னர் சிந்தியா சரிங்களா சிந்தியா கேக்வார் ஜம்மு காஷ்மீர் மகாராஜா மைசூர் மகாராஜா ஐதராபாத் மற்றும் பிரார் நிஜாம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ தான் வந்து இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற மன்னர்கள் இதுவே ஒன்பது குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற மன்னர்கள் யார் யார் அப்படின்னா சச்சி நவாப் பாட்னா மகாராஜா வாத்வான் மகாராஜா லாகரு நவாப் சரிங்களா ஒன்பது குண்டுகள் முழங்கும் உரிமை பெற்ற மன்னர்கள் சச்சின் நவாப் பாட்னா மகாராஜா வாத்வான் மகாராஜா லாகரு நவாப் ஸோ இதுக்கு ஈஸியாக ஷார்ட் கட்டு வச்சுக்கணும் அப்படின்னா சச்சின்னு பந்த லாக்கரில் வச்சார் சரிங்களா சச்சின்னு பந்த லாக்கரில் வச்சாரு அப்படின்னு இந்த ஒன்பது குண்டுகள் முழுங்க உரிமை பெற்ற மன்னருக்கு ஷார்ட்கட் ஷார்ட் கட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சச்சின்னு நவாப் பந்து வந்து பாட்னா மகாராஜா லாக்கரு நவாப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சாருக்கு வந்து வாத்வான் மகாராஜா சச்சினு பந்த லாக்கரில் வச்சார் இது வந்து ஒன்பது குண்டு முழங்கும் உரிமை பெற்ற மன்னர் குனான ஷார்ட்கட் ஸோ இருபத்தி ஒரு குண்டுகள் அது வந்து அப்படியே பார்த்தவே ஈஸியாகவே நம்மளுக்கு தெரியுது இதில் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது மைசூர் மகாராஜா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் ஜம்மு காஷ்மீர் மகாராஜா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக்வார் சிந்தியாவும் நம்ம கேள்விப்பட்ட பேர் தான் சரிங்களா ஹைதராபாத் நிஜாம் ஸோ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பேர் ஆனால் இந்த ஒன்பது குண்டுகள் முழுங்க உரிமை பெற்ற மன்னர்கள் நம்ம கேள்விப்பட்டது அவ்வளோ இல்லை ஸோ அதனால தான் இந்த ஷார்ட் கட்டு ஓகே ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இதுவரை எத்தனையாவது சுதந்திர தின விழா பார்த்தீங்கன்னா அதாவது எழுபத்தி நாலாவது சரிங்களா இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் எத்தனை சுதந்திரம் வேணுனா ஸோ எழுபத்தி மூணாவதுன்னு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் சாரி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சுதேச அரசுகள் ஒருங்கிணைப்பு செயல்கள் டேஸில் நிகழ்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரிங்களா சுதேச அரசுகள் ஒருங்கிணைப்பு செயல்கள் ஏப்ரலில் நிகழ்ந்தன இந்தியாவிற்கான விடுதலையை கிளமட் அட்லி எப்பொழுது அங்கீகரித்தார் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சரிங்களா இந்தியாவிற்கான விடுதலையை அட்லி எப்பொழுது அங்கீகரித்தார் அப்படின்னா ஸோ மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆனால் டென்த்து புக்கில் வந்து வேற டேட்டு ஃபெப்ரவரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே டென்த் கொஸ்டின் பாருங்க சுதேச அரசர்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு யாரிடம் வழங்கப்பட்டது அப்படின்னா ஸோ அதுக்குண்டான தலைமை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏன் அவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய துணை பிரதமர் சரிங்களா இது ஜவஹர்லால் நேரு அவருடைய பேரில் வந்து இவர் வந்து துணை பிரதமர் அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு செயலாளராக ஒருத்தர் விபி மேனன் அப்படின்றவரை கூட கொடுத்துருப்பாங்க சரிங்களா சுதேச அரசர்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு யாரிடம் வழங்கப்பட்டது அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் செயலாளரான விபி மேனன் ரெண்டு பேர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது கொஸ்டின் இந்தியாவுடன் இணைய ஒப்புதல் அளிக்காத சுதேச அரசர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜினாகத் காஷ்மீர் ஹைதராபாத் சரிங்களா இந்தியாவுடன் இணைய ஒப்புதல் அளிக்காத சுதேசி அரசர்கள் ஜனாக்கத் காஷ்மீர் ஹைதராபாத் இவங்க மூணு சுதேச அரசர்கள் கூட இணைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் பண்ணுவாங்க ஓகே பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பூமி தானம் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஸோ காந்தியடிகளுடைய ஃபேனான வினோபாபாவே அப்படின்றவரால் தான் தொடங்கப்பட்டது சரிங்களா பூமி தான இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா காந்தி அதாவது காந்தியினுடைய சீடரான வினோபாபாவே வே அப்படின்றவர் இதான் வந்து பூமி தான இயக்கம் தொடங்கப்பட்டது பதினெட்டாவது சாரி பதிமூன்றாவது கொஸ்டின் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஒரிஷா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா இந்த கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஒரிஷா தப்பு தவறியும் கூட ஆந்திரப்பிரதேசம்னு போட்டுராதிங்க சரிங்களா ஆந்திரப்பிரதேசம் பார்த்திங்கன்னா சுதந்திரத்திற்கு பிறகு மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்னு போனோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிரிச்சுது சரிங்களா பீகார்லேருந்து ஒரிஷா பிரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் பதினாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மொழிவாரி மாகாண ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா எஸ்கே தர் அப்படின்றவருடைய தலைமையில் தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மொழிவாரி மாகாண ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா எஸ்கே தர் பதினைந்தாவது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மொழி மாநில அமைப்பு கோரிக்கை குறித்து அமைக்கப்பட்ட குழு வந்து ஜேவிபி கு ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீதாராமன் ஸோ அதனால தான் ஜேவிபி குழு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மொழி மாநில அமைப்பு கோரிக்கை குறித்து அமைக்கப்பட்ட குழு ஜேவிபி குழு மேலே என்ன சொன்னாங்க அப்படின்னா மொழிவழி மாகாண ஆணையம் மாகாண ஆணையம் அப்படின்னா எஸ்கே தரு இதுவே மாநில அமைப்பு அப்படின்னு வந்தால் ஜேவிபி குழு இதுதான் ஏன்னா நிறைய பேர் இது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஆகையினால் வந்து மான் அதாவது மாகாண ஆணையம் அப்படின்னா எஸ்கே தரு வரும் மாநில அமைப்புன்னு வந்தால் ஜேவிபி குழுன்னு வரும் பதினாறாவது கொஸ்டின் சுதந்திர இந்தியாவில் முதல் பிரிக்கப்பட்ட மொழிவரி மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரப்பிரதேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகே பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆந்திர மாநிலம் அமைக்க கோரி டேஸ் என்பவர் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார்னா பொட்டி பொட்டி ஸ்ரீராமலு அறுபத்தைந்து நாள்கள் சரிங்களா ஆந்திர மாநிலம் அமைக்க கோரி டேஸ் என்பவர் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார் அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமலு அறுபத்தைந்து நாட்கள் பதினெட்டாவது மாநில மறுசீரமைப்பு துணையம் அதாவது தனி மாநில கோரிக்கையை பரிசீலிக்க டேஸ் குழு அமைக்கப்பட்டதுனா பசல் அலி அவருடைய குழு வந்து அமைக்கப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா பசல் அலி வந்து தலைவர் என்ஹெச் குன்ஸ்ரு அப்படின்ற ஒரு பார்த்தி மற்றும் கே எம் பணிக்கர் இவங்க ரெண்டு பேரும் உறுப்பினர்கள் சரிங்களா ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம மூணு குழு பார்த்துட்டோம் முதல்ல வந்து மாகாண ஆணையம் பார்த்தது எஸ்கே தர் இரண்டாவது வந்து மாநில அமைப்பு ஸோ அது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி குழு இப்போ நம்ம பார்க்குறது மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தில் தனி மண் தனி மாநில கோரிக்கையை ப அதாவது பரிசீலிக்க டேஸ் குழு அமைக்கப்பட்டதுன்னா பசல் அலிக் குழு சரிங்களா ஸோ இதில் வந்து பசல் அலி வந்து தலைவர் என்எச் குன்சுரு மற்றும் கேஎம் பணிக்கார் வந்து உறுப்பினர்கள் நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பசல் குழு தனது அறிக்கையை இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் அன்று சமர்ப்பித்தார் சரிங்களா சமர்ப்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க பசல் குழு தமது அறிக்கையை இருபத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அன்று சமர்ப்பித்தது இருபதாவது கொஸ்டின் பசல் அலி குழு மொழி மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கு டேஸ் அம்சங்களை வருத்த அதாவது வரையறுத்தது அப்படின்னா நாலு அம்சங்களை வரையறுத்தது இதுக்கொண்டான பரிந்துரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து செப்டம்பரில் சமர்ப்பிக்கப்பட்டது சரிங்களா பசல் அலிக்குழு மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கு நான்கு அம்சங்களை வரையறுத்தது ஸோ அதனுடைய பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து செப்டம்பரில் சமர்ப்பிக்கப்பட்டது இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில மறுசீரமைப்பு சட்டம் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட நாள் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சரிங்களா நாளில் இங்கே வருஷம்தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டாவது மாநில மறுசீரமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ பார்த்தீங்கன்னா பதினாலு மாநிலம் ஆறு யூனியன் பிரதேசம் அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பதினாறு மாநிலம் சொல்லியிருப்பாங்க மூணே மூணு யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மத்திய அரசாங்கம் இது என்ன பண்ணும் ஒரு சிறு மாற்றத்தோட பதினாலு மாநிலம் ஆறு யூனியன் பிரதேசம் அப்படின்னு நிர்ணயிச்சிருப்பாங்க சரிங்களா இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் அதாவது இப்போ லேட்டஸ்டாக நடந்தது இல்லையா ஸோ கடைசி மாநிலம் தெலுங்கானா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ரெண்டு சரிங்களா தெலுங்கானா மாநிலம் உருவாக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜூன் ரெண்டாம் தேதி தான் வந்து ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு இருபத்தி நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பன்னிரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன தற்சமயம் எத்தனை மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொத்தம் பன்னிரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டன தற்சமயம் எத்தனை மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இருபத்தி ரெண்டு மொழி இருபத்தி ஐந்தாவது பாருங்கள் மாநிலங்கள் உருவாக்கம் நாடாளுமன்றத்தில் முன்வரைவு மூலம் நிறைவேற்றப்பட்டு யாருடைய ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டும் மாநிலங்கள் உருவாக்கும் நாடாளுமன்றத்தில் முன்வரைவு மூலம் நிறைவேற்றப்பட்டு சப்போஸ் ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நாடாளுமன்றத்தில் முன்வரைவு மூலம் நிறைவேற்றப்பட்டு அதாவது முன்வரைவு அப்படின்னா மசோதா சரிங்களா திட்ட மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டும் சரிங்களா இதுக்காக அரசியலமைப்பு இதெல்லாம் வந்து எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண சட்டம் ஏற்றுனா போதும் நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது தேசம் என்ற பொருள்படும் நேஷன் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து வந்ததாகன்றாங்க லத்தீன் சரிங்களா நேஷன் அப்படின்றது லத்தீன் இருந்து வந்தது இருபத்தி ஏழாவது இந்தியாவில் தேசம் என்ற கருத்துரு உருவாவதற்கு டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறதுனா கலாச்சாரம் சரிங்களா இந்தியாவில் தேசம் என்ற கருத்தூர் உருவாவதற்கு டேஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா கலாச்சாரம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது முக்கியமான கொஸ்டின் அது இருபத்தி எட்டாவது தேசம் என்பது ஒரு ஆன்மா அது ஒரு ஆன்மீக கோட்பாடு அதில் கடந்த கால அம்சங்கள் நிகழ்கால அம்சங்கள் என இரண்டும் அடங்கியுள்ளது என்பவர் யார் அப்படின்னா எர்னஸ் ரெனான் சரிங்களா ஸோ தேசம் என்பது ஒரு ஆன்மா அது ஒரு ஆன்மீக கோட்பாடு அதில் கடந்த கால அம்சம் இருக்கும் நிகழ்கால அம்சம் என இரண்டும் அடங்கியுள்ளது என்றவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ரெனான் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் திட்டமிட்ட மற்றும் கலப்பு பொருளாதாரம் மூலம் இந்தியாவை ஒரு சுயசார்பு நவீன நாடாக உருவாக்குவதை டேஸ் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் தேர்ந்தெடுத்தார் சரிங்களா ஸோ திட்டமிட் அதாவது திட்டமிட்டு மற்றும் கலப்பு பொருளாதாரம் ஸோ நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் அதாவது தனியார் கொஞ்சம் கவர்மெண்ட்டு ஸோ இது ரெண்டும் சார்ந்தான் கலப்பு பொருளாதாரம் ஸோ அந்த கலப்பு பொருளாதாரம் மூலம் இந்தியாவை ஒரு சுயசார்பு நவீன நாடாக உருவாக்குவதை ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுத்தார் சரிங்களா நெக்ஸ்ட் முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நடவடிக்கை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது யாருடைய காலத்தில் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுடைய காலத்தில் தான் ஸோ மின்னணிவியல் புனர்ச்சி புரட்சி மேற்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா காந்தி காலத்தில் சரிங்களா ஸோ வங்கிகள் நாட்டுரிமையாக்கப்பட்டது இந்திரா காந்த் இந்திரா காந்தி அவங்களுடைய காலத்தில் மின்னணிவியல் புரட்சி எப்போ வந்தது அப்படின்னா ராஜீவ்காந்தி காலத்தில் ஸோ முப்பத்தி ரெண்டாவது பாருங்கள் எவரெஸ்ட் முதலில் அடைந்தவர் யார் அதாவது எவரெஸ்ட் அப்படின்றத வந்து மிகவும் உயரமான சிகரம்லாம் படிக்கலையா ஸோ அந்த எவரெஸ்ட் முதல் முதலில் அடைந்தவர் யார் அப்படின்னா டென்சிங் அப்படின்றவர் தானா சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் சாரி முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் இந்தியாவில் டேஸ் விழுக்காடு மக்கள் விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ளார்னால் அறுபது சதவீதம் இது நம்ம டென்த்து போ டென்த்து நம்ம பச்சுருக்கிறோம் இந்தியாவில் அறுபது மக்கள் வந்து நம்பி நம்பியிருக்கிறாங்க அப்படின்னு சரிங்களா முப்பத்தி நாலாவது பாருங்கள் டேஸ் கிராம திட்டத்தின் கீழ் தேசிய ஊரக சுகாதார ஆண்டு கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் மேற்கொள்ளப்பட்டது இதன் வாயிலாக தொண்ணூறு புள்ளி ஏழு சதவீதம் திறந்த வெளியில் கதை கழிப்பிட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த என்ன திட்டம் அப்படின்னா சுவாஜ் அப்படின்ற திட்டம் சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி ஐந்தாவது பாருங்கள் இந்தியாவில் வாழும் மக்களின் பெரும்பாலோர் நாள் ஒன்றுக்கு ஒரு டாலருக்கு கீழே வருமானம் உள்ளவர்கள் என்பதை டேஸ் மற்றும் டேஸ் சுட்டி காட்டினர் அப்படின்றாங்க பீட்டன் மற்றும் ட்ரென்சி சரிங்களா ட்ரேசி இந்தியாவில் வாழும் மக்கள் வந்து பெரும்பாலோர் நாள் ஒன்றுக்கு ஒரு டாலருக்கு கீழே வருமானம் உள்ளவர்கள் என்பதை பீட்டன் மற்றும் ட்ரேசி அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கண்டினியூஷன் இங்கே இருக்குது சென்னை மாகாணத்தை யார் உருவாக்கியது அப்படின்னா பெல்லோஸ்லி பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் உருவாக்கினார் சென்னை மாகாணத்தை யார் உருவாக்கியது அப்படின்னா பெல்லோஸ்லி பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு முப்பத்தி ஏழாவது பாருங்கள் தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பினை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா டி மாதவன் மற்றும் தியாகராயர் சரிங்களா நாம் நடேசனார் ஸோ இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே வந்து புதுசாக டி மாதவன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பின் உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா ஸோ டி மாதவன் மற்றும் தியாகராயர் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பு பிற்காலத்தில் இவக்கம் டேஸ் என்ற பெயரில் புகழப்பட்டது அப்படின்னா நீதி கட்சி அப்படின்னு புகழப்பட்டது சரிங்களா நீதி கட்சியானது பெரியாரால் டேஸ் இயக்கமாக மாறியதுன்னா சுயமரியாதை இயக்கமாக மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தமிழருக்கே என முழக்கத்தை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யார் அப்படின்னா பெரியார் சரிங்களா தமிழ்நாடு தமிழருக்கே என முழக்கத்தினை மேற்கொண்டவர் பெரியார் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தவரும் தந்தை பெரியார் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தது இது வரைக்கும் நாற்பது கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கட்சியினை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானத்தை டேஸ் டேஸ் நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஸோ சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது என்ன சொல்கிறாங்கன்னா நீதி கட்சியினை திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றினாங்களாம் சரிங்களா அது அவ்வாறு மாற்றம் செய்யும் தீர்மானத்தை சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது அவங்க வந்து பெரியார் தான் சொல்லியிருப்பார் அந்த சேலம் மாவட்டம் அதாவது சேலம் மாநாட்டு அதாவது இந்த சேலம் மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பெரியார் என்ன பண்ணுவார் நீதி கட்சியை திராவிட கழகம் அப்படின்னு மாற்றுவார் சரிங்களா நெக்ஸ்ட்டு இது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தட்சிண பிரதேசம் என்பதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ராஜாஜி தட்சிணப் பிரதேசம் என்பதை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ராஜாஜி ஸோ அதுக்கு வந்து அதாவது தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்த ரெண்டு இடத்துல சரிங்களா தட்சிணப் பிரதேச கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சிகர சோசியலிச கட்சி ஸ்ரீகாண்டன் அப்படின்னா கண்டன் அப்படின்றவரான் சரிங்களா இவங்களாம் வந்து எதிர்க்கிறவங்க சரிங்களா புரட்சிகர சோசியலிச கட்சி ஸ்ரீகண்டன் கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சி அச்சுதமேனன் திருவிதாங்கூர் கம்யூனிஸ்ட் கட்சி ஏ கே கோபாலன் கர்நாடகா கர்நாடகாவில் வந்து சர்தார் சரணா கவுடா சரிங்களா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த தட்சிண பிரதேசம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தவர்கள் அதாவது தட்சிண பிரதேச அமைப்பை உருவாக்கியவர்கள் உருவாக்கியவர் வந்து ராஜாஜி இதை எதிர்த்தவங்க இத்தினி பேர் சரிங்களா புரட்சிகர சோசியலிச கட்சி ஸ்ரீ ஸ்ரீகண்டன் கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சி அச்சுதமேனன் திருவிதாங்கூர் கம்யூனிஸ்ட் கட்சி ஏகே கோபாலன் கர்நாடகாவை சேர்ந்த சர்தார் சரணா கவுடா சரிங்களா ஒன்பதாவது கொஸ்டின் சரி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் புதிய சென்னை மாநிலம் டேஸில் உருவாக்கப்பட்டதுனா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எதுக்காக இந்த டேட் வருது அப்படின்னா நம்ம முன்னே பச்சோம் அப்போதான் என்ன பண்ணுறாங்க மாநில மறுசீரமைப்பு சரிங்களா ஓகே ஐந்தாவது கொஸ்டின் சென்னையை தமிழ்நாடு பெயர் மாற்றம் மாப்போசி அவர்கள் பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொண்ட நாள் எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா சென்னை வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றுற மாற்றணும் அப்படின்றதுக்காக மாப்போசி சிவஞானம் அவர்கள் என்ன பண்ணுவார்னா ஸோ ஜனவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பொது வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வார் அதற்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா சங்கரலிங்கனார் அவர் எத்தனை நாள் அந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் அப்படின்னா எழுபத்தி ஆறு நாட்கள் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் அக்டோபர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரை கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு நாள் வந்து அவர் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் சரிங்களா இதுவே பொட்டி ஸ்ரீராமல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வெறும் இல்லை கொஞ்சம் அதிகம்தான் பொட்டி ஸ்ரீராமல் வந்து பொட்டி ஸ்ரீராமல் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அறுபத்தைந்து நாள் வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு இறந்திருப்பார் ஆனால் இவர் பார்த்தீங்க சங்கர்லிங்கனார் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு நாட்கள் அவரை விட ஒரு பதினோரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்து உயிர் விட்டிருக்கிறாரு சரிங்களா ஸோ அதான் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் அக்டோபர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்த டேட்டு கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் டென்த்து புக்கில் ஜூலை இருபத் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஆனால் இதில் வந்து தெளிவாக கொடுத்து வச்சுருக்குறாங்க சரிங்களா ஸோ நம்ம இது தான் ஃபாலோ பண்ணணும் டென்த்து புக்கில் இது அதாவது டுவெல்த்து புக்கு சோஷியல் சயின்ஸில் கொடுத்துருந்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு எட்டாவது கொஸ்டின் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் அதிக அதிகாரத்தை கைப்பற்றியது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் முதலமைச்சராக யார் வந்திருப்பார் திமுகவிலிருந்து அறிஞர் அண்ணா சரிங்களா நெக்ஸ்ட்டு காலனிய ஆட்சி காலத்தில் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்கும் மரியாதை எத்தகைய சுதேசிய அரசர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பெரிய அளவிலான அவங்களுக்கு கிடையாது அதாவது பெரிய அளவிலான சுதேச அரசர்களின் மன்னர்கள் வம்சம் சார்ந்தவர்களுக்கு தான் சரிங்களா பெரிய அளவிலான சுதேச அரசுகளின் மன்னர் வம்சம் சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இருபத்தி ஒரு குண்டுகள் மேக மேலப்பச்சம் மைசூர் மகாராஜா ஐதராபாத் நிஜாமு ஸோ ஜம்மு காஷ்மீர் மகாராஜா கேக்வாரு குவாலியர் அதாவது சிந்தியா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு குண்டு அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான சுதேச அரசுகளின் மன்னர் வம்சம் சார்ந்தவங்களாம் சரிங்களா பத்தாவது கொஸ்டின் இந்திய விடுதலை விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பேரா பிபன் சந்திரா சரிங்களா பேரா பிபன் சந்திரா அப்படின்றத இந்திய விடுதலைக்கான போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் மேற்கு வங்காளம் மத்திய பிரதேசம் பீகார் இது முக்கியமான கொஸ்டின்னு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி மாநிலங்களில் எவை மறுசீரமைக்கப்பட்டனா ஆந்திரப்பிரதேசம் பிரதேசம் மேற்கு வங்காளம் மத்திய பிரதேசம் பீகார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஸ்டின் நிலம் கையகப்படுத்துதல் அதாவது நில ஆர்ஜிதம் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அரசாங்கத்திடம் அதிகாரம் பெற்றுதான் நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க அவ்வாறு நிலம் கையகப்படுத்தினாலும் கூட அதாவது பலரும் பழம்பெரும் பழங்குடி மக்களுக்கு இழப்பீடு அளித்தது சரிங்களா அதாவது புலம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் நான் தான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நிலம் கையகப்படுத்துதல் எவ்வாறு செயல்படுகிறது அதை எவ்வாறு இழப்பீடு அளிக்கப்படுகிறது அப்படின்னா செயல்படுறது வந்து அர அதாவது அரசாங்கத்திடம் அங்கீகாரம் பெற்று தான் செயல்படுறாங்க இவ்வாறு கையகப்படுத்தினவங்க வந்து புலம்பெயரும் பழங்குடி மக்களுக்கு இழப்பீடு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க இடத்த பிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான இழப்பீடு கொடுக்குறாங்க இழப்பீடு அழித்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பதிமூன்றாவது பாருங்கள் பெரியார் இவே ராமசாமியின் சுயமரியாதை இயக்கம் எதனை தூண்டியது அப்படின்னா தமிழ்நாடு மாநில அமைப்பு சரிங்களா பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கம் எதனை தூண்டியதுன்னா தமிழ்நாடு மாநில அமைப்பு பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க மாநில அரசாங்கம் எதுக்காக வெளிநாடு அதுவும் தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணம் அப்படின்னா ஸோ தனியார் பெருமளவில் முதலீடு செய்வாங்க அதுதான் உண்மை தனியார் தான் ரொம்ப எவ்வளோ வேண்டாலும் முதலீடு செய்வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாகு அதை பாகுபாடு காட்டுதல் சரிங்களா அதுதானே இதுவும் வந்து சரியான உண்மை தானே ஸோ மாநிலத்தில் ஏதாவது ஒன்று பண்ணால் அப்படின்னா மத்திய அரசுலேருந்து காசு தர்றது ரொம்ப ரேர் சரிங்களா அவ் அது இவங்க நூறு கோடி ரூபாய் கேட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வெறும் இருபது கோடி தான் தருவாங்க சரிங்களா ஸோ அதுமாதிரி போயிட்டுருக்குது அதுவும் சரியான காரணம் தான் நெக்ஸ்ட் வந்து அதிகரிக்கும் வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்க கீழ்கண்ட அதாவது மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றத இதுக்குண்டான சரியான ஆன்சர் கொஸ்டின் பாருங்கள் மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தனியார் பெருமளவில் முதலீடு செய்யும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுறது அதிகரிக்கும் வேலைவாய்ப்பின்மை ஸோ இது எல்லாமே சந்தால் மேற்கண்ட அனைத்தும் பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் மாபெரும் எதிர்ப்பு இயக்கம் மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேரு மொழி அடிப்படையில் ஆந்திர பிரதேசம் தனி மாநிலமாக அறிவிக்க நிர்பந்திக்கப்பட்டார் அந்த நிகழ்வு எது அப்படின்னா போட்டி சேராமலு சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தது தான் சரிங்களா பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டது நம்ம மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எத்தனை எத்தனை மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னா பன்னிரெண்டு மொழி தான் தற்சமயத்தான் இருபத்தி ரெண்டு மொழி சரிங்களா பதினேழாவது பாருங்கள் ஜோத்பூர் இந்தியாவிலோ அல்லது பாகிஸ்தானிலோ இணைவதற்கு மகாராஜா அன்வந்த்சிங்கிற்கு அழி அளிக்கப்பட்ட சலுகைகள் யாவை இந்த சலுகை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் சொல்லியிருப்பார் என்னென்ன சொல்லியிருப்பாருனா ஆயுதங்கள் இறக்குமதி செய்வது அதாவது செய்து கொள்ள அனுமதி யார்கிட்ட சொல்கிறதா சிங் சிங்க்கிட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லியிருப்பார் ஆயுதங்கள் இறக்குமதி செய்து கொள்ள அனுமதி நெக்ஸ்ட் வந்து பஞ்ச காலத்தின் போது விவசாயிகளுக்கு உணவு தானியங்கள் வழங்குவது இதெல்லாம் வந்து எங்கள் இந்தியா நாடு உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்தியா கூட தான் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா ஓகே காய்ஸ் இது வரைக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப எழுபத் சாரி அதிகமாக சொல்லிட்டு நினைக்கிறேன் அறுபத்தி எட்டு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஓகே எத்தனை இருந்தாலும் ஏன்னா படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையை படிச்சிருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க மேக்ஸிமம் தவறு வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது நான் ஒரு ரெண்டு மூணு புக்கு ரெஃபர் பண்ணி தான் நான் போட்டுருக்குறேன் சரிங்களா மேலும் ஸோ இது டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் ஒன்று விடுது சரிங்களா ஸோ செகண்ட் வால்யூமில் எந்தெந்த யூனிட்லாம் குரூப் டூக்கு கேட்குறாங்க அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல நான் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அதில் ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா நான் அதையும் நான் போட்டு விடுறேன் சரிங்களா ஸோ ப்ளீஸ் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது டுவெல்த்து பொலிட்டிக்கல் வால்யூம் ஒன் ஓவர் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா தமிழக நிர்வாக வளர்ச்சி ஸோ அது ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மின் ஆளுகை அப்படின்ற வீடியோ வந்து நான் ஒரு ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதம் ஆகுது அந்த வீடியோ நான் போட்டு வேணுன்றங்க தமிழக நிர்வாக வளர்ச்சி அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டு அதுக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள் சரிங்களா ஸோ கே போய் தேடி பார்த்திங்கன்னா இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் நிறைய லிங்க் கொடுத்துருக்கிறேன் ப்ளேலிஸ்ட் லிங்க்கு தமிழக நிர்வாக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின் ஆளுகை அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் வேணுன்றங்க அதை கேட்டுங்க சரிங்களா அதில் வந்து இந்த அம்மா அழைப்பு மையம் ஆயிரத்தி நூறு இந்த நம்பரை அழைக்கணும் ஸோ இது மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்காட்டு தகவல் தொழில்நுட்ப தொழில் அதாவது மின் ஆளுகைன்னா என்ன அப்படின்னா ஸோ ஜென்ரல் எப்படி சொல்கிறது ஒரு நேற்றே நான் சொன்னேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்டு வாங்கினோம் அப்படின்னா இப் நேராக நம்ம என்ன பண்ணுறோம் இ சேவை மையத்துக்கு தானே போகிறோம் இதுக்கு முன்னாடி மாதிரி எங்கன்னா மணியகாரன்டாவது விஎஓஓஓஓ அவங்ககிட்டலாம் நம்ம போய் எதுவும் வாங்குறது இல்லை இல்லையா ஸோ எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஆன்லைன்லேயே முடிஞ்சுது சரிங்களா ஸோ அதுவே ஒரு ஒரு மின்னாளுகை தான் சரிங்களா ஸோ இதெல்லாம் நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஓகே அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம தமிழக நிர்வாக வளர்ச்சி பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சயின்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் சரிங்களா லோயர் ப்ளஸ் டென்த்து ஐயருக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் ஐயரில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஸோ பயாலஜி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்ற இன்னொரு பிளான் இருக்குது டே பை டே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே வருவோம் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்